இன்றைக்கி நம்ம சினிமா பதிவில் ஜேஎன்ஜே நட்பு பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது யார் ஜேஎன்ஜே? ஜெயலலிதாவும் ஜெய்சங்கரும் அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் ஜாம்பவான்களாக எம்ஜிஆர் சிவாஜி நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசன், முத்துராமன் என்று பலரும் நடிக்க வந்தனர். இரவும் பகலும் என்ற முதல் படத்தின் மூலமாக எல்லோரையும் கவர்ந்து வெற்றி கொடி நாட்டிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தாக்க அது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தான். 1965 இந்த படம் வெளியானது. இதே போல ஜெயலலிதா இயக்குனர் ஸ்ரீதரோட வெண்ணிற ஆடை படத்தின் மூலமாக அறிமுகமானதும் இதே 1965 தான். இப்படி போய்கிட்டு இருக்கிற போது 1966 ஜெய்சங்கர் ஜெயலலிதா இருவரும் இணைந்து நீ அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தாங்க. இதற்கு முன் 1001 ரிலீஸ் ஆகி ஜெயலலிதா புகழோட உச்சியில் இருந்தாங்க. அதனால் ஜெய்சங்கர் என்ன பண்ணுவாராம், ஜெயலலிதாட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவாராம். ஜெயலலிதாவும் பை நேச்சர் யாரிடமும் ரொம்ப சகஜமாக பழக மாட்டாங்களாம். அதனால் டெய்லி படத்தில் காட்சி எடுக்கப்பட்ட பிறகு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்களாம், புத்தகம் கையுமாக ஜெயலலிதா ஒரு ஓரமாக ஒதுங்கி போய் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுருவாங்களாம். அதே மாதிரி என்ன பண்ணுவார், இவரும் தனியாக போய் அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குமோ அதில் போய் உட்காந்துப்பாராம் ஜெய்சங்கரும். முதல் நாள் ரெண்டு பேரும் ஒரு ஹாய் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. சில நாட்கள் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. ஜெயலலிதா அவ்வப்போது ஜெய்சங்கரை கவனித்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. குறிப்பாக படத்துக்கு அவர் கொடுக்கும் ஒத்துழைப்பு, எல்லார்கிட்டேயும் நாகரிகமாக பழகும் தன்மை, லைட்மேனுக்கு கூட அவர் மரியாதை தரும் பண்பு, எல்லாவற்றையும் அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜெய்சங்கர் மீது ஜெயலலிதாவுக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுள்ளது. இந்த டைமில் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு நாயகன் நாயகி என்ன ஒரு சீன்னா, எதிரிகள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரு அறையில் வச்சு பூட்டி விடுவாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே வர்ற மாதிரி காட்சி படமாக்கப்பட்டதான். ஷார்ட் முடிந்ததும் வழக்கம் போல் அங்கிருந்து வெளியே வந்த ஊஞ்சலில் வந்து ஜெய்சங்கர் உட்கார்ந்துருக்காரு. அதற்கு பிறகு பக்கத்தில் இன்னொரு ஊஞ்சல் இருந்திருக்கு, அதில் வந்து ஜெயலலிதா அமர்ந்துட்டாங்களாம். அமர்ந்துட்டு, மிஸ்டர் ஜாய், உங்கள் படங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக நடிச்சிருக்கீங்க, அதிலும் பஞ்சவர்ணக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் நடிப்பு அதில் ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சகஜமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஜெய்சங்கரும் சரின்னு சொல்லிட்டு அவர் கூட சகஜமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயலலிதா அதன் பிறகே ரெண்டு பேருக்கும் இடையே இருந்த கூச்ச நிலை மாறி ரெண்டு பேரும் இயல்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆழமான நட்பு தான் பின்னாளில் 5 இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கும் அளவுக்கு இணக்கமாக வளர்ந்தது அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். இதோட விளைவு பார்த்தாக்க ஒரு சூப்பரான ஒரு இது சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு முறை தன்னுடன் நடித்த கதாநாயகர்கள் பற்றி ஒரு பத்திரிகையில் கருத்து தெரிவிக்க சொல்லி ஜெயலலிதாட்ட கேட்டிருக்காங்க. அப்போது ஜெயலலிதா, ஜெய்சங்கர் நல்ல கலைஞர் மட்டுமல்லாமல் நல்ல மனிதரும் கூட, படப்பிடிப்பு தளத்தில் ஏதாவது கலாட்டா செஞ்சுட்டே இருப்பார், எதை பற்றியும் அலட்டிக்கொள்ளாமல் இருப்பார், ஆனால் அவருக்கு நடிப்புன்னு வந்துட்டு அசாத்திய ஆர்வத்துடன் செயல்பட்டு எல்லாத்தையும் அப்படியே மலைக்க வச்சிருவார், தன்னோட முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தனியாக இருந்தால் கூட அனாவசியமாக தன்னை பற்றி பெருமையாகலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டார், ரொம்ப அன்பாக சகஜமாக ரொம்ப டீசெண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மற்றவர்களை பற்றியும் அனாவசியமாக அவர் பேசவே மாட்டார் அப்படின்னு அவரை பற்றி ரொம்ப உயர்வாக கருத்து தெரிவித்தாங்களாம். அதே போல் 1966 பொம்மை அப்படிங்கிற ஒரு சினிமா இதழில் நட்சத்திரம் கண்ட நட்சத்திரம், அதாவது ஒரு நட்சத்திரத்தை இன்னொரு நட்சத்திரம் பேட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு இது வந்து நடந்துக்கிட்டே இருந்ததுதான். ஒரு தலைப்பில் போட்டு அப்படி வார வாரமோ மாதம் மாதமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஜெயலலிதாட்ட வந்து பேட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு, யாரை விட இவங்களை வந்து பேச வைக்கலான்னு அந்த பத்திரிக்கை ஆசிரியர் மண்டையை பிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஜெயலலிதாட்டையே கேட்டிருக்காரு. அப்படி ஜெயலலிதா பரிந்துரைத்த பேர் யாருன்னா ஜெய்சங்கர் தான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கமான ஒரு நிகழ்ச்சி. இப்படியாக ஒரு ஆழமான அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க ரெண்டு பேருக்கிடையே இருந்துள்ளது. நான் நிறையா படித்து பார்க்கும்போது நான் வந்து கண்டுபிடித்த ஃபேக்ட் உண்மை என்னென்னா, ஷி மெயின்டெயின் எக்ஸலன்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வித் மெனி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் ஷி யூஸ் டு ஆக்ட் வித். உண்மையிலேயே நான் அவர்களோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணின விதத்தையும் அன்பையும் பார்த்து ரொம்ப ரொம்ப வியந்து போனேன். இந்த மாதிரி நான் வியந்த நிறைய விஷயங்களை, நான் படித்த நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க, என்னோடய சினிமா பதிவை பார்த்துக்கிட்டுருங்க. டாடா, பபாய்.